வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வேறெதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும், உன்னருகில் நான் இருப்பேன், என்னவானாலும் உன்னுடனே நான் இருக்கும் ஒவ்வொரு நாளும், உச்சி முதல் பாதம் வரை வீசுதுவா. டைமே இல்லப்பா, கொஞ்சம் பாடிக்கிற மாட்டாங்க கிடைக்கிறப்பா. அதுல உங்களுக்கு பாட்டை கிடைக்காது, இதுல பாடிட்டீங்கன்னா. அதுவும் கரெக்ட் தான். இப்ப சமீபத்துல கேட்ட பாட்டுல இந்த பாட்டு ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. வரிகள்லாம் ரொம்ப அருமையா இருந்தது, கேட்டு பாருங்க. ஆமா, அதாவது கடாரம் கொண்டாங்க, சூப்பரான பாட்டு. தந்த தாரமே தாரமே வா, அந்த பாட்டு கேளுங்க. ஸோ வெல்கம் டு ஹலோ ஆர்த்தி கஃபே எபிசோட் 9. திரும்ப ஒரு எபிசோடில் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. எப்பயுமே சொல்கிற மாதிரி கண்டிப்பாக உங்களுடைய கண்டினியூஸ் சப்போர்ட்டுக்கு வந்து நன்றிகள் பல. ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம், இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்? நம்ம வந்து பைபாஸ்ல ஆர்ச்சர் ஒரு ஸ்நாக்ஸ் ஷாப் இருக்குல்ல, வேற ஒரு வேலையா நாங்க. ஆமா, ஹோட்டல் தான் அது, பட் நிறைய இந்த டைம்ல வந்து ஸ்நாக்ஸ் இருக்கும். வேற ஒரு வேலையா இங்க வர்றப்போ அப்படியே அங்க போயிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அங்க போய் செஷனை கண்டினியூ பண்ணலாம். எனக்கு ஆர்ச்சரை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்நாக்ஸும் சூப்பராக இருக்கு, கொழக்கட்டை சுண்டல் நிறைய வச்சிருப்பாங்க. ஆர்ச்சர்ல வந்து அந்த மஷ்ரூம் இடியாப்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எப்போ வந்தாலும் அது சாப்பிடாம போவே மாட்டேன். இப்போ இந்த சைடு வர பார்த்த உடனே எனக்கு வந்து சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. கண்டிப்பாக சாப்பிட்டு தான் கிளம்பணும். ஸோ தூரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆர்ச்சர். இது வந்து பாலக்காடு பைபாஸில் இருக்குது. ரீசெண்டாக ஆரம்பிச்சது, எப்போ ஆரம்பிச்சாங்க தெரியல, பட் நல்லா இருந்தது. நடுவில் நாங்கள் ரெண்டு மூணு தடவை வந்துருக்கோம் இங்கே. என்னப்பா ஸ்நாக்ஸ் கிடைக்கும் ஊட்டி இருக்கு? என்னன்னு தெரியல, ஸ்நாக்ஸ் ஷாப் க்ளோஸ்டு. ஒருவேளை அங்க எதுவும் தருவாங்களா என்னன்னு தெரியல, என்ன காரணம்னு தெரியல. சரி பாக்கலாம் வாங்க. ஸ்நாக்ஸ் இல்லாட்டி பரவாயில்ல, கண்டிப்பா மஷ்ரூம் இடியாப்பம் சாப்பிட்டு தான் போவோம். நம்ம மஷ்ரூம் சேவை உள்ள போயிட்டா. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் அதை சாப்பிடாம போறது வந்து அங்க இருக்குமா? ஆக்சுவலி நார்மலா பாத்தீங்கன்னா இங்க டீ காஃபி சாட் ஸ்வீட் ஸ்நாக்ஸ் போட்டுருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல வந்து அதெல்லாம் இருக்கும். இன்னைக்கு என்னமோ அதை காணும். சரி, இப்போ அந்த மெயின் பிரான்ச்சில் தான் போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம மெயின் பிரான்ச்சில் போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஒரு கேள்வி முடிச்சுட்டு அப்புறம் போய் நான் என்ன இருக்குன்னு கேட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் அங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸ்நாக்ஸ் இருந்தாலும் எல்லாத்துனாலும் போயிடலாம், அப்படியே டக்குன்னு போயிடும். ஓகே ஓகே. அப்புறம் இப்போ வெளில வந்திருக்கிறதால அது ரிலேட்டடான ஒரு குவஸ்டின், நீங்கள் வந்து எனக்கு பிடிச்சது, ஆர்த்திக்கு பிடிச்சது, எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிச்சது அப்படின்னு சமைக்கிறீங்க, ஆனால் எங்கள் மாமியாருக்கு பிடிச்சது ஒரு நாள் கூட நீங்கள் சொன்னதே இல்லை அப்படின்னு ஒருத்தன் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வெளியில் நிறையா போகிறீங்க, உங்கள் மாமியாரை நீங்கள் கூட்டு போகிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் பண்ணுற எல்லா மெனும், இப்போ விசேஷம் ஆகட்டும், பண்ணுற தீபாவளியினுடைய பட்சணம் ஆகட்டும், பிளான் பண்ணுறது வந்து நானும் எங்கள் அத்தையும் உன்னா உட்காந்து தான் பிளான் பண்ணுவோம். அதே மாதிரி வீட்டில் சாப்பாடு அடுத்த நாள் என்ன சமைக்கலாம் அப்படிங்கிறதையுமே நாங்கள் ரெண்டு பேர் தான் மெயின். அது இடையில வந்து கொஞ்சம் ஐடியாஸ் கொடுக்கறதுக்கு முரளி வருவார், அப்புறம் ஆர்த்தி தனி மத்தியானம் லஞ்ச் கேட்கும்போது அவளுக்கு. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணுறோம். வெளியில் வர்ற பொறுத்த வரைக்கும் வந்து எங்கள் அம்மாவே பெருசாக விரும்ப மாட்டாங்க வெளியில் வர்றதை. அதுதான் சாப்பிட்றதுக்கு வெளி ஃபுட்டு அவ்வளோவா அவங்க வந்து விரும்பவே மாட்டாங்க. அதுதான் வந்து ஒரு முக்கியமான காரணம். அப்படியே எப்பயாவது ஒருத்தர கூப்பிட்டு போவோம், பட் வந்து அந்த சமயத்தில் நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி ஷூட் பண்ணுறது இல்லை. அது மாதிரி நாங்கள் ஷூட் பண்ணுற வீடியோவுக்கு நாங்கள் போகிறப்போ வந்து எங்கள் அம்மா கண்டிப்பாக கூட வர மாட்டாங்க. அதனால் வந்து உங்களுக்கு நிறையா அவங்கள கூப்பிட்டு போகாத மாதிரி ஒரு சூழ்நிலை தெரியுது. மற்றபடி வந்து வேறு ஒன்றும் இல்லை, இதுதான் விஷயம். வேறு என்னப்பா? உள்ள போகலாம்ப்பா. நான் போய் கேட்டு வந்துடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ கேட்டு வந்தாச்சு, சுண்டல் வெரைட்டிலாம் இல்லை, பட்டு இந்த வாழைக்காய் பஜ்ஜி இந்த மாதிரி பஜ்ஜி வெரைட்டி தான் இருக்குது. பட் உன்னோட ஃபேவரட் அது கண்டிப்பாக இருக்குது. ஸோ கொல்கட்டை கூட அது இருக்கான்னு தெரியல, பார்த்துடலாம், உள்ளே பார்த்துடலாம். உள்ளே போகலாமா? ஓகே. ஸோ சாப்பிட்டு வந்தாச்சு. ஹோட்டலில் என்னாச்சு அப்படின்னாக்கா, அகிலா வந்து ஃபேவரட்டாக ஒரு டிஷ் கேட்டிருந்தாங்க இல்லையா, அது ஃபஸ்ட்டு நான் போய் கேட்குறப்போ இருந்தது. ரெண்டாவது நாங்கள் கார் பார்க் பண்ணிட்டு உள்ளே போகிறப்போ வந்து அது காலி ஆயிடுச்சு, பல்காக ஒரு ஆர்டர் வந்துருச்சு, காலி ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, இதெல்லாம் சகஜம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு வந்தோம். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ அடுத்த கேள்விக்கு போயிடலாம். உங்களுக்கு வந்து சமையல் போர் அடிக்காதா, சமைச்சிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு ஒருத்தன் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக போர் அடிக்காதுங்க.
இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஃபர்ஸ்ட் வந்து பொண்ணு மாப்பிள்ளை எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கறது மட்டும், சாப்பாடு எப்படி இருந்தது அப்படின்னு தான் கேட்போம். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி ஒரு ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸு ஒரு கெட் டுகெதர் அப்படின்னா என்ன சாப்பிட்லாம், எங்கே போய் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதான் ஒரு பிரதானமான ஒரு பேச்சாக இருக்கும். ஈவன் ஒரு காஃபியாவது போய் வெளில போய் சாப்பிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி ஃபுட்டு வந்து நம்ம லைஃப்பில் கூடவே பயணிக்கிற ஒரு விஷயம், கண்டிப்பாக வந்து அது போர் அடிக்காது, அதுவும் பிடிச்சி சமைக்கிறப்ப கண்டிப்பாக போர் அடிக்காது. பார்க்குறவங்களுக்கு விருப்பப்பட்டு பார்க்குறவங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்குமே வந்து போர் அடிக்கிறதுக்கு சான்சஸே இல்லைங்க. இது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதாவது என்னுடைய கேள்விக்கு வந்து நீங்கள் பதிலே சொல்ல, இதெல்லாம் என்ன ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் அப்படின்னு ஒருத்தன் கேட்டிருந்தாங்க, இதுக்கு என்ன பதில்? அதாவது இந்த தருணத்தில் நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஒரு சில விஷயத்தை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹலோ ஆர்த்தி கஃபே ப்ரோக்ராமுக்கு எந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் நாங்கள் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சிலர், அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 10 பேர் ஒரே மாதிரி ஆன்சர் வர அந்த கொஸ்டினை வந்து வித்தியாச வித்தியாசமாக கேட்டிருப்பாங்க. அப்போ அந்த 10 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்று தான். அப்போ அந்த மாதிரி கொஸ்டினை செலக்ட் பண்ணிக்கிறோம். ரிப்பீட்டடாக சில கொஸ்டின்ஸை கேட்டுகிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி சில கொஸ்டினை செலக்ட் பண்ணிக்கிறோம். எங்களை பற்றி, எங்கள் ஃபேமிலியை பற்றி மேலோட்டமாக கேட்குற கேள்விகளுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லிடுறோம். ரொம்ப பர்சனலாக டீப்பாக போகிற கொஸ்டின்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுறோம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை தான் நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிறோம். சில சமயம் வந்து ஆக்சிடென்டலாக வந்து சில கேள்விகள் வந்து மிஸ் ஆக சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து அதை நாங்கள் திரும்ப பார்த்து பதில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம், அது ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து ஸ்பேமில் போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே காட்டும், எங்களுக்கு வந்து அது காட்டாது. அந்த மாதிரி வந்து சில சமயம் சில கொஸ்டின்ஸ் வந்து மிஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசன். மற்றபடி ஸ்பெசிஃபிக்காக உங்கள் கொஸ்டின் படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ரீசன் கிடையாதுங்க. ஸோ அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க, யாரும் அதை வந்து கோச்சிக்கிறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை. சாதாரணமான ஒரு சாரி கேட்டுக்கிறேன், நான் நார்மலாக மிஸ் ஆகக்கூடியது தான். நெக்ஸ்ட்டு, ஆர்த்தி எக்ஸ்ட்ரா ஏதாவது கிளாஸஸ் போகிறாளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து படிப்பில் வந்து கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, எந்த மாதிரி அவங்களை வந்து படிக்க வைக்கிறது டெய்லி அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக ஆர்த்தி எக்ஸ்ட்ரா கிளாஸ் எதுவுமே போகிறது கிடையாது. படிப்பில் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே நாம் கொண்டு வர்றது தான். அதாவது டெய்லி போர்ஷன்ஸை இன்றைக்கி என்ன நடத்துனாங்க, உட்காந்து படி அப்படிங்கிறத ப்ரீகேஜி எல்கேஜிலேருந்தே கொண்டு வந்துடணும். அது சின்ன கிளாஸ் தானே அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் லெத்தாஜிக்காக இருந்துட்டோம் அப்படின்னா நாம் தான் கடைசியில் ரொம்ப கஷ்டப்படணும். ஸோ பரவாயில்ல, இப்போ வந்து என்ன பண்ணலாம், நாங்கள் நம்ம வந்து அப்போ ஒன்றும் பண்ணல, இப்போ எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, டெய்லி வந்து என்ன போர்ஷன் நடத்துனாங்க கூட உட்காரணும். உட்காந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா டெய்லி கேட்க கேட்க ஒரு கொஞ்சம் அப்படியே அவங்களும் நம்மளுடைய வழிக்கு வருவாங்க. அது மாதிரி அந்த டெய்லி அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு போர்டு வாங்கி நீங்கள் அதில் அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் வந்து வசதியாக இருக்கும். அது வந்து அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கிறது நமக்கும் வந்து தெரியும், அவங்க என்ன படித்தோம் அப்படிங்கிறது அவங்க மனசுலேயும் நல்லா ஆழமாக பதிஞ்சிடும். ஸோ இது இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆர்த்திக்கு நாங்கள் தொடர்ந்து இதை ரெகுலராக பண்ணுறோம். லைட் வெயிட்டு தோசைகள் வாங்கியிருக்கீங்க, அது ஒர்க் அவுட் ஆகாது, ஹெவியான தோசைகள் தான் வாங்கணும் அப்படின்னு ஒரு சொல்லியிருந்தாங்க, 2-3 பேர் சொல்லியிருந்தாங்க. தோசைக்கல்ல ஹெவியாக இருக்குது அப்படின்னா, நம்ம தோசைக்கு அது ஓகே, பட் சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்தால் பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக லைட் வெயிட் ஹிண்டாலையும் தான் யூஸ் பண்ணுறேன். சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதை நான் யூஸ் பண்ணி பார்க்கும்பொழுது எனக்கு தெரியும். ஸோ இந்த தவா வந்து தோசைக்கு கிடையாது, ஒன்லி ஃபார் சப்பாத்தி தான். அந்த புதுசாக வாங்கின பாத்திரத்தோட ரிவ்யூஸ்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷியோர் ஷியோர், கண்டிப்பாக. இப்போ வந்து யூஸ் பண்ண, இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரெண்டு இதுவுமே ரொம்ப பெட்டராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப லைக் பண்ணுறேன் நான் அதை. அந்த பழைய வெசல்ஸ்லாம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். பழைய வெசல்ஸ் இப்போதைக்கு என்ன பண்ணுறதுன்னு நான் யோசிக்கவே இல்லை. அப்புறம் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் அதை யாராவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன், நீங்கள் உங்களோட இதை கூட நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். அதாவது புதுசாக இப்போ ஒரு குக்கர் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. நாம் யூஸ் பண்ண குக்கரை வாங்கி கொடுத்து இன்கேஸ் ஏதாவது ஏதோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நமக்கு மனசு ஆகாது, அதனால தானே என்னவோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ண பாத்திரம்னா ஓகே, குக்கர்லாம் வந்து கொடுக்கறதுல வந்து எனக்கு இஷ்டம் இல்லை. அப்புறம் அந்த குக்கரை பற்றி சொல்கிறப்ப இன்னர் லிட் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருந்தீங்க இல்லையா, அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஒன்லி பழக்கம் தான் காரணம், இன்னர் லிட்லேயே பழகிட்டேன், சமையல் பழகுனது எல்லாமே இன்னர் லிட்ல, அதனால எனக்கு அது ரொம்ப பெஸ்ட்டாக தெரியுது. புட்டு மேக்கர் பற்றி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. நான் வந்து 250 ரூபாய்க்கு புட்டு மேக்கர் ஒன்று வாங்கியிருந்தேன், ஒரு 20-25 நிமிஷம் ஆகியும் அது சரியாக வேகல. பிரிஸ்டீஜ் குக்கர் தான் யூஸ் பண்ணுறேன், என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அதாவது புட்டு மேக்கருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மூடி வந்து நல்லா அழுத்தமாக மூடி இருந்தது அப்படின்னா ஆவி வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக மட்டும்தான் வெளியில் போயிருக்கும். சரியாக மூடலை அப்படின்னா எல்லா பக்கமும் போக ஆரம்பிச்சிடும், அப்போ ஆவி தங்காததுனால வேகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ சரியாக வந்து அது டைட்டாக மூடுதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும், அதுதான் காரணமாக இருக்கும். டொமேட்டோ கட் பண்ணுறப்ப மேலேயும் பாட்டத்துலேயும் மாப்பிளையும் வந்து கட் பண்ணுங்க.
அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக அதில் எனக்கு ரெண்டு மூணு பேர் சொல்லிட்டாங்க, நான் அதை வந்து ஞாபகம் வச்சு செய்யணும், ஏன்னா பழகிட்டதுனால அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ இனிமேல் அதை சரி பண்ணிக்கிறேன். ஆல்வேஸ் ஆர்த்தி வந்து இந்த வெரைட்டி ரைஸே சாப்பிட்ற மாதிரி இருக்குது, மற்ற சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் அதெல்லாம் வந்து சாப்பிடாத மாதிரி இருக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அதாவது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான், மத்தியானம் நம்மளுடைய கண் பார்வை இல்லாததுனால இந்த மாதிரி பிடிச்ச சாதமாக கொடுத்துடலாம். கண்டிப்பாக மத்தியானம் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் நம்ம பெரியவங்க கண் பார்வையில் அன்றைக்கி என்ன சமைச்சோமோ அதை கண்டிப்பாக அவள் சாப்பிட்ருவா. அதனால் எல்லாமே கிடச்சிடும் அவளுக்கு, அந்த நம்ம சமைக்கிற அத்தனையுமே அவள் சாப்பிட்ருவா. அதனால இல்லை, இந்த புது பாத்திரம் வாங்கியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து இட்லி பானை வாங்கினதுல அதில் வந்து அந்த ஹேண்டில் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இட்லி பிளேட்டில் ஹேண்டிலில் வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் இது இருக்குது, அதை நான் வாங்கும் போதே கடையில் கேட்டுட்டேன், அது ஹீட்டுனால ஒன்றும் ஆகாது, அது உள்ளே வைக்கிறது தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வச்சு பார்க்கும்போது தான் தெரியும் அதாவது வாசனை அடிக்குதா இல்லை என்ன பண்ணுதுங்கிறது. இருந்தாலும் கண்டிப்பாக சொல்கிறேன். ஆ கண்டிப்பாக. அப்புறம் அந்த புட்டு வந்து மார்க்கின்ஸில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது கடையில தான் சொல்லுவாங்க நமக்கு, நீங்க ஹாக்கின்ஸ் குக்கர் இருந்தது அப்படின்னா இது சரிப்பட்டு வராதுன்னு. எனக்கு பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஸோ நான் இப்போ ஹாக்கின்ஸ் தான் வச்சிருக்கேன், பிரஸ்டீஜும் இருக்கு, ரெண்டுலையுமே நான் வச்சு பாக்குறேன், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். ரெசிபிஸோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப லெஸ்ஸாக இருக்கு, அதாவது மெயின் கோர்ஸ் வந்து கம்மியாகவும் சைட் டிஷ் வந்து அதிகமாகவும் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பொதுவாக வந்து எல்லா டிஷ்ஷுமே கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, உங்கள் வீட்டில் உள்ள நாலு பேருக்கு வந்து இது போதுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இல்லை இது நீங்கள் கேட்குறது ஒரு டைப் கொஸ்டின் தான், இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி வந்ததுன்னா நீங்கள் சமைக்கிறது நாலு பேத்துக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றது. ஸோ இது ரெண்டுலேருந்தே தெரியுது, இது எல்லாமே டிபெண்டிங் ஆன் த இண்டிவிஜுவல்ஸ் தான், ஒவ்வொரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு இட்லி ஒரு நாலு இட்லி சாப்பிட்றாங்க அப்படின்னா அதுக்கு தொட்டுக்கத்துக்குரிய சாம்பார் தான் பத்துலேருந்து 12 கரண்டி வரைக்கும் செலவழியும். அதனால் சைட் டிஷ் எங்களுக்கு ஜாஸ்தியாக செலவழியும், சாதத்துடைய அளவு கம்மி, பொரியல் சாம்பார் அதனுடைய குவான்டிட்டி ஜாஸ்தி. ஸோ அது எங்கள் வீட்டில் வந்து அப்படி சாப்பிட்ற வழக்கம். ஸோ வீடியோ எடுத்துகிட்டு அன்னைக்கே போஸ்ட் பண்ணுறீங்க, எப்படி அது சாத்தியம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷார்ப்பாக 8:10 சமைச்சு முடிச்சு ரெடியாகி நான் கிளம்பிடுவேன். முரளி வந்து பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறனால அவருடைய கன்வீனியன்ட் டைம் தான், அதாவது எடிட் பண்ணுறது, வீடியோ எடுக்கிறது, ரிலீஸ் பண்ணுறது எல்லாமே அவருக்கு ஏற்ற கன்வீனியன்ட் டைமில் அதை விட்டுருவார். ஸோ அது வந்து டோட்டலாக அவரோட டிபார்ட்மெண்ட்டு, அவர் தான் வந்து முழு பொறுப்பு. பொறுப்பா. இந்த ஃப்ரைடே மெனு 4 வருது இல்லையா, அதோட வந்து இந்த ரெசிபிக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. இல்லைப்பா, இது வந்து நான் டெய்லியே கிளம்புற சமைக்கிறது தான், நான் வீடியோ எடுக்கிறது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா. வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 20-30 நிமிஷம் வரைக்கும் கூட ஆகுது, அவ்வளவு தானே ஒழிய நான் வந்து இதுக்காக ஸ்பெஷலாக எதுவும் பெருசாக பண்ணுறதில்லை. எங்கள் வீட்டு அன்றாட ருட்டீன் தான். ஸோ எனக்கு வந்து ரெஸ்ட் அப்படிங்கிறது இங்கே தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கன்சர்னுக்கும் கேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த டெய்லி மெனு வீடியோஸ் ஆரம்பிச்சதுலேருந்து வந்து அது உள்ள ரெசிபிஸ் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகாத மாதிரி, அதாவது எக்ஸ்பிளனேஷன் வந்து ஃபுல்லாக இல்லாத மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் செய்யும்பொழுது நிறைய ரெசிபிஸ் வரும்பொழுது உங்களுக்கு வந்து மெயினான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு முன்னாடி இது செய்யலாம், எப்படி இதை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான். மற்றபடி ஒவ்வொரு டிஷ்ஷையும் தனித்தனியாக செப்பரேட்டாக செஞ்சு காமிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால உங்களுக்கு வந்து அந்த ஒரு லைட்டாக ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து ஸ்கிப் ஆகுற மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து ரொம்ப லாங் வீடியோ போயிடும், இல்லாட்டி ரொம்ப ஜாஸ்தியா போயிடும் அதனுடைய அளவு. ஸோ மெயின் கான்சன்ட்ரேஷன் சொன்ன மாதிரி ஐடியாஸ் ஒன்னு வேணா பண்ணலாம். அந்த பர்டிகுலர் ரெசிபிஸ் நம்மகிட்ட ஆல்ரெடி இருந்ததுன்னா அந்த லிங்க் வந்து ஒவ்வொரு வீடியோக்குள்ளையும் கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம், இதனால ஃபுல் ஃபிளெஜ்டா அதை கொடுக்க ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் எல்லா டிஷ்ஷுமே நான் ஆல்ரெடி இதுல வந்து அப்லோட் பண்ண டிஷ்ஷஸ் தான், ஒரு சிலது மட்டும்தான் புதுசா இருக்கும். ஒரேடியா சாப்பாடு டிஃபன் அந்த மாதிரி இருக்கே, வேற அந்த கேக் அந்த மாதிரி ஏதாவது செய்ய மாட்டீங்களா நீங்க? நான் ஃபிராங்க்லி ஸ்பீக்கிங் நான் ட்ரூவா அது சொல்லணும் அப்படினா நான் இது வரைக்கும் கேக் செஞ்சது இல்லங்க. ஆமா, உங்களுக்கு தெரியாது, வச்சிட்டா வஞ்சனம் பண்றவங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரியாதுங்க. பண்ணல, பட் நாங்க ட்ரை பண்றோம், எனக்கே ஆசையா தான் இருக்கு. ஒரு சிலதுல பாக்கும்போது, ஒரு சில சேனல்ஸ் பாக்கும்போது கேக் பண்ணணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. கேக் வந்து நாங்க அவ்வளவு விரும்பி சாப்பிடுறது இல்ல, பிஸ்கட் ஐட்டம்ஸும் அப்படிதான். சோ அதனாலயே என்னவோ நான் அதை செய்ய என்ன கத்துக்கல. அரைக்கிறது எப்படி, அதே மாதிரி A to Z இட்லி பேட்டர்ல வந்து
பெர்மனண்ட் ஆகலைன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாத்திரம்லாம் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு, புதுசாக பாத்திரத்தை பார்த்தா வாங்கணும்னு ஆசையாக இருக்காதா உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இல்லைப்பா, நான் பாத்திரம் எல்லாம் ரொம்ப இதை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட மாட்டேன், எனக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்கணும். இதை ஒன்று வாங்கணும் அப்படின்னாலே நான் நிறைய தடவை யோசிச்சு தான் வாங்குவேன் பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய பாத்திரங்கள் கிச்சனில் வந்து இருந்தது அப்படின்னா கொஞ்சம் டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கும். ஆக்சுவலி ஆர்த்தி கஃபே ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே என் பாத்திரங்களோட எண்ணிக்கை வந்து கூடிடுச்சு. மேலேருந்து கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் எடுத்து தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்பே வந்து எனக்கு பாத்திரத்தோட அளவு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் இருக்கு. ஓகே, அப்புறம் நான் ரொம்ப ரசித்த கேள்வி, நாங்கள் வந்து ரொம்ப ரசித்த கேள்வி ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வீடியோ எடுக்காத சமயத்தில் நீங்கள் சமைக்கிறப்ப மறந்த மாதிரி அப்படியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அப்படி நான் பண்ணதில்லை, வீடியோ எடுக்காத போது எக்ஸ்பிளைன்லாம் பண்ண மாட்டேன். பட் என்ன செய்வேன் அப்படின்னா, தனியாக போய் ஷெல்ஃப் பக்கத்தில் நின்று இது இப்படி இப்படி சொன்னா நல்லா இருக்கும், அது அப்படி சொன்னா நல்லா இருக்கும், ஃபியூச்சர்ல இந்த ரெசிபியை சொல்லும் போது இந்த மாதிரி நம்ம ஐடியா சொல்லலாம் அப்படி வேணா பேசி பாத்துருக்கேன். ரன் படத்துல வர்ற மாதிரி, பழைய மாதன் படத்துல, ரன் படத்துல வந்து அந்த மாதனோட சிஸ்டர் வந்து அனுஹாசனும் பேசுவாங்க, ரகுவரனும் பேசுவாரு, மாதவனும் பேசுவாரு ஒரு இடத்துல. ஆமா, அந்த மாதிரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட்ல வந்து மேக்சிமம் நிறைய கேள்வி பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓ, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த கேள்வி இந்த செஷன்ல ஏதாவது ஒண்ணு கேள்வி விட்டு போயிடுச்சுன்னா தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த எபிசோடு வந்து தொடர்ந்து வரதான் போது, கண்டிப்பா வந்து உங்களோட எல்லா கேள்விகளையும் நாங்க கண்டிப்பா வந்து அட்டென்ட் பண்றோம். வேற என்னப்பா? வேற ஒன்னும் இல்ல, எல்லாமே மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டோம். சோ இன்னும் ஒரு நல்ல செஷன்ல நல்ல ஹலோ ஆர்த்திகா ஃபேல உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ.